வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, இன்றைக்கி முக்கியமான ஒரு செட்டிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இந்த செட்டிங் வந்து ஒவ்வொரு செட்டிலையும் இருக்க வேண்டிய செட்டிங்கு. என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன்றதை உங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம என்ன பண்ணுறோன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். நமக்கு இது முக்கியமான ஆப்போ இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்காகவோ இல்லை மற்ற பர்சனல் விஷயத்துக்காகவோ தேர்ட் பார்ட்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எல்லா பர்மிஷனும் அலோவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? சரி, அலோவ் பண்ண பின்னாடி அதை யூஸ் பண்ணி பின்னாடி சரி ஓகே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணி அது வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது எப்படி ரெக்கவர் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, எந்தெந்த டேட்டாஸை வந்து நம்மளுடைய டேட்டாஸ்லாம் வந்து அவங்க நம்ம அலோவ் பண்ணோமோ அது எல்லா டேட்டாஸும், அதாவது ஃபோன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் சரி, நீங்கள் பேசக்கூடிய டேட்டாஸும் சரி, இல்லை ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸும் சரி, எந்த விதமான டேட்டாஸும் சரி, எல்லா வீடியோஸுமே எல்லாமே அது வந்து ரெக்கவர் பண்ணி அது வந்து பர்மிஷன் என்னென்ன கொடுத்துருக்குமோ அது எல்லாத்தையுமே அது ரெக்கவர் பண்ணி அது வச்சிட்ருக்கும். சரிங்களா? அது பேக்ரவுண்டில் வந்து அது ரன் ஆகிட்டு இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், அது எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், தெளிவாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லலான்றதேன், இந்த டேட்டாஸ்லாம் எப்படி வந்து இருக்குங்கிறத வந்து ஈஸியாக ஒரு சின்ன மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்களா? இப்போ வந்து உங்கள் செல்லு வந்து திடீர்னு வந்து ஹேங் ஆகும், திடீர்னு ஹீட் ஆகும், இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாக வர்றதுக்கான காரணம் தேர்ட் பார்ட்டி ஆப் உள்ளே இருக்கிறதுனால தான். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட ஆப்பே ஃபுல்லாக இருக்காது, ஸ்டோரேஜும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து செல்லும் சரி மற்ற ப்ராப்ளமும் சரி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், அதனால் செல்லு வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இப்போது பார்ப்போம். சரிங்களா? இப்போது உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங் பண்ணோடனே கீழே பாருங்கள், செட்டிங்ஸில் கூகுள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, இங்கே பாருங்க இருக்குங்களா, இந்த கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே என்னுடைய மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா? லாகின் பண்ணி வச்சுருப்பீங்களா? அந்த லாகின் கொடுத்தோடனே இங்கே மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதும் உங்கள் மெயில் அக்கௌண்ட்டுக்கு தான் ரெக்கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பர்மிஷன் கொடுக்கும்போது நம்ம மெயில் ஐடி பேஸ் பண்ணி தான் எல்லாம் வரும். இப்போது என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஹோம் இருக்குது, அப்புறம் பக்கத்தில் பாருங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட்டா, பர்சனாலிஷன், செக்யூரிட்டின்னு இருக்குங்களா. நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டி தான். செக்யூரிட்டிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க, கீழே போய் ஸ்கோர் பண்ண தேர்ட் பார்ட்டி ஆப் அண்ட் வித் ஆக்சஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்குங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பை நான் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கிறது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். ஓகேங்களா? இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ங்கிறது நான் ஒரு செல்லில் ரெண்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதால் தேர்ட் பார்ட்டி ஆப்பாக கிடையாது. ஸோ இன் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. கீழே பாருங்கள், அது கீழே எவ்வளவோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இதெல்லாம் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஒவ்வொன்றும் வந்து நம்ம என்னென்ன அலோவ் பண்ணமோ அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் கேட்கும்போது ரிமூவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இது ரிமூவ் ஆக்சஸ் கொடுங்க, ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்கள் செல்லு வந்து ஹேங் ஆகாது, உங்கள் டேட்டாஸ் வந்து அது கலெக்ட் பண்ணாது. சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு எந்தெந்த செல்லில் நாலஞ்சு மெயில் அடி கூட போட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க, அது எந்தெந்த லாகினில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இப்படி ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லில் எந்த ஒரு டேட்டாஸ் வந்து வெளியே போகாது, ரெண்டாவது வந்து இதை வந்து ரெக்கவர் பண்ணி யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா இப்போ வந்து என் செல்லு வந்து இனிமேல் வந்து ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போது நான் இப்போ மறுபடியும் பேக் வந்துட்டு உள்ள செக்யூரிட்டிக்கு போகிறேன். போனோடனே பாருங்கள் கீழே எதுவுமே எனதில் இல்லை. இதே மாதிரி எனது எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லா அக்கௌண்ட்லேயும் நான் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு ஆப் இருக்குது பாருங்கள், இதில் நான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எது இந்த இதில் வச்சு நம்ம ரெக்கார்ட் போட்டு வச்சுருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எதாவது வந்து அதை ஆக்சஸ் பண்ணது பாரு, யூடியூப் இது வந்து ட்ரம் யூடியூபுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரைவசிக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் கேட்பீங்கள்ல இந்த ஆப் வந்து நமக்கு வந்து பெட்டரா இல்லை நான் பெட்டரான்னு சொல்லி கேட்பீங்கள்ல, அதுதான் இது. சரிங்களா? கொஞ்சம் செக்யூராக இருந்துக்கோங்க, எப்பயுமே உங்கள் செல்லை வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில்